ஆண்டுதோறும் நம்ம கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா அரசு பொருட்காட்சி போடுவாங்க. இந்த வருஷத்துக்கான பொருட்காட்சி கோவை வஉசி பூங்காவில திறந்தாச்சுங்க. இப்போ வஉசி பூங்காவோட நுழைவு வாயிலுக்கு ஆப்போசிட்ல இதோட என்ட்ரன்ஸ அமைச்சிருக்காங்க. அரசு பொருட்காட்சி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பிரம்மாண்டமான நுழைவு வாயில் தான் இது. அதுக்கு கொஞ்சம் ரைட் சைட்லயே நுழைவு சீட்டு வழங்கக்கூடிய இடத்தை அமைச்சிருக்கிறாங்க. சிறியவர்களுக்கு வெறும் 10 ரூபாய் தாங்க, பெரியவங்களுக்கு ஜஸ்ட் 15 ரூபாய் தான். வாங்க இப்ப நாம டிக்கெட் எடுத்தாச்சு. நானும் என்னுடைய லிட்டில் பிரின்சஸும் தான் இந்த எக்ஸிபிஷனை சுத்தி பாக்கிறதுக்காக வேண்டி இப்ப உள்ள போய்கிட்டு இருக்கோம். டிக்கெட் எடுத்துட்டு எக்ஸிபிஷன் கூட என்டர் ஆயாச்சு. இப்போ அரசு பொருட்காட்சியில் என்னென்ன ஸ்டால் எல்லாம் இருக்குன்னு பாக்கலாம். பொதுவா நாம தனியார் எக்ஸிபிஷன்கள் எல்லாம் போட்டிருக்கும் போது உள்ள போனானக்கா பிரண்ட்ல மட்டும் பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை தாஜ்மஹால் மாதிரி, பெரிய பழங்கால கோட்டை மாதிரி, கப்பல் மாதிரி எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அதை காட்டியே நம்ம கிட்ட சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய குழந்தையா இருந்தாலும் 100 ரூபாய் டிக்கெட்டை புடுங்கிருவாங்க. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள நுழைஞ்ச உடனே அங்க எல்லாமே காசு தான். ஆனா அரசு பொருட்காட்சியை பாருங்க, வெறும் 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து உள்ள நுழைஞ்சானக்கா நம்ம இலவசமாவே பாக்குறதுக்கும் பகிர்ச்சி அறியறதுக்கும் எத்தனை விதமான அரங்கங்கள் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன செயல்படுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு துறை சார்ந்து எப்படி எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த மாதிரியான அரசு துறை சார்பா நடத்தக்கூடிய பொருட்காட்சிகளுக்கு கண்டிப்பா வரணுங்க. ஏன்னா சில மக்கு மண்டோதரிகள் எல்லாம் என்னங்க அரசாங்கம் செயல்படுது, அரசியல் ஒரு சாக்கடைங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லாம பொது அறிவும் இல்லாம உளறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் நலன் சார்ந்து இத்தனை துறைகள் சார்பா பிரிஞ்சு விரிவா இயங்கிக்கிட்டு இருக்குறத பத்தி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த மாதிரியான அரசு பொருட்காட்சிகளை கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். இது நீங்க உங்க வீட்டுல படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளம் வயது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் இத்தனை துறைகள் இருக்குதா, ஒரு அரசாங்கம் இப்படி எல்லாம் செயல்படுதா, மக்கள் நலன் சார்ந்து இப்படி எல்லாம் அரசாங்கங்கள் திட்டங்களை வச்சிருக்குதா, இதை பத்தி நிறைய விஷயங்களை அவங்க சின்ன வயசுலயே ஒரு அரசாங்கம் சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அரசு பொருட்காட்சிகள் நமக்கு பேருதவியா இருக்குதுங்க. உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி அலுவலகம் அமைஞ்சிருக்குது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் அரசு துறை சார்ந்த பிரம்மாண்டமான அரங்கங்கள் எல்லாம் வரிசையா அமைச்சிருக்காங்க. நாங்க இந்த எக்ஸிபிஷனை சுத்தி பாக்குறதுக்காக வேண்டி ஒரு 4-5 மணி டைம்லயே உள்ள நுழைஞ்சிட்டதால பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ஃப்ரீயா இருக்குது. நாம வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கறதால கூட்டமா இருக்கும்போது பொதுமக்களுக்கும் இடைஞ்சலா இருக்கும், நமக்கும் இடைஞ்சலா இருக்கும். இப்போ நேரமா வந்துட்டதால பாருங்க ரொம்பவே ஃப்ரீயா இருக்குது. உள்ள என்ன உடனே நமக்கு கண்ணில் பட்டது கோயம்புத்தூர் சிட்டி போலீஸோட அரங்கம் தான். உள்ள நுழைஞ்ச உடனே பாருங்க நம்மள AK-47 மிஷின் கன், எக்ஸ்காலிபர் கன், பிஸ்டல்னு நம்மள சிரிச்சுக்கிட்டே வரவேற்குது. இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் பாக்குறதா இருந்தா ஒண்ணு போலீஸ்காரங்களா இருக்கணும், இல்லனா தீவிரவாதியா இருக்கணும். நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் இந்த மாதிரியான ஆயுதங்களை எல்லாம் இங்க மட்டும்தாங்க பார்க்க முடியும். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை சார்பா எத்தனை போர்சஸ் எல்லாம் இருக்குது, எத்தனை படைப்பிரிவுகள் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது, இந்த பகுதியில நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெடிகுண்டு மிரட்டல் எல்லாம் வந்துச்சுனாக்கா அங்க பாம்ப் ஸ்குவாட் வருவாங்க பாத்தீங்களா, பாம்ப் ஸ்குவாட் வந்து செக் பண்ணக்கூடியதெல்லாம் வச்சிருக்காங்க. என்னடா ஏதோ கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறேன்னு பாக்குறீங்களா, இது இந்து சமய அறநிலையத்துறை அமைத்திருக்க கூடிய அரங்கம்ங்க. அரங்கத்தோட முகப்பே பாருங்க, வாழை இலை தோரணங்களோட அலங்காரமா ரொம்பவே அம்சமா இருக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே பக்தி மனம் கமலுதுங்க. இந்த அரங்கம் முழுக்கவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன பணிகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, எத்தனை குடமுழுக்குகள் நடத்தி இருக்கு, கோயில் பராமரிப்பு பணிகள் என்னவெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களுடைய சிறப்புகள் என்ன, கோவை மாவட்டத்தில் உள்ள கோயில்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் விளக்கக்கூடிய நிறைய தகவல்களை இங்க மக்களுடைய காட்சிக்காக வேண்டி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக தமிழக கோயில்கள்ல குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள கோயில்கள்ல என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மிஸ் பண்ணாம இந்த அரங்கத்துக்கு வந்து பார்வையிடுங்க.
அடுத்ததா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்ந்த ஒரு அரங்கத்தை சுத்தி பார்க்கலாம். வாங்க, இந்த அரங்கத்துக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மகளிருடைய மேம்பாட்டுக்காக வேண்டி என்னென்ன சிறப்பு நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்களை இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். பெண் பிள்ளைகளுக்கான திருமண நிதியுதவி திட்டங்கள், விதவை பெண்களுக்கான நிதியுதவி திட்டங்கள், பெண்கள் மேம்பாட்டுக்காக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள், கருவுற்ற தாய்மார்களுக்கு முதல் மாதத்திலிருந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய காலம் வரைக்கும் தாய் சேய் நலனுக்காக வேண்டி அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு மாதத்திலும் அவர்களுக்கு எந்த மாதிரியான நலத்திட்டங்களை எல்லாம் அரசாங்கம் சார்பா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க, இதை பத்தி நிறைய விஷயங்களை இங்க டீட்டெயிலா காட்சிக்கு வச்சிருக்காங்க. அடுத்ததா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்குள்ள போய் பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா செய்துகிட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை பத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த அரங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கான செயற்கை கால்கள் மற்றும் காது கேளாதவருக்கான காது கேட்கும் கருவி, பார்வையற்றோருக்கான உருப்பெருக்கி, பிரெய்லி கை கடிகாரங்கள், நடைபயிற்சி உபகரணங்கள், சக்கர நாற்காலிகள், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மூன்று சக்கர வாகனங்கள், சக்கர நாற்காலிகள்னு இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த துறையை நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். மேலும் இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களிடம் அந்த சலுகைகள் எல்லாம் நாம எப்படி பெறணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த அரங்கத்தை சிறப்பா வடிவமைச்சதுக்காக வேண்டியும் அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டுகளை அங்க இருக்கக்கூடிய குறிப்பேட்டில் எழுதி வச்சுட்டு வெளியே போகலாம். வாங்க, நாம அப்படியே வெளியே வந்து பார்த்தா இன்னும் நிறைய ஸ்டால்கள் அரங்கங்கள் எல்லாம் அமைப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆஹா, அரசு பொருட்காட்சிக்கு வந்து அப்படியே டெல்லி ஆப்பிளம் சாப்பிடலானாக்கா எப்படிங்க? இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்தாலே அங்க தவிர்க்க முடியாது வந்து டெல்லி ஆப்பிளம் தான். நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப எங்க அப்பா கூட இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தப்ப டெல்லி ஆப்பிளம் 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நான் என்னுடைய குழந்தைய கூட்டிட்டு எக்ஸிபிஷனுக்கு வந்தா டெல்லி ஆப்பிளம் 60 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. காரமா மிளகாப்பொடி போட்ட டெல்லி ஆப்பிளை சாப்பிட்டு எனக்கு நாக்கெல்லாம் காரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எனக்கு உடனே இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும்னு என் பொண்ணு காரம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு தகுந்தாப்புலேயே தான் பாருங்க, டெல்லி ஆப்பிளத்துக்கு பக்கத்துலயே ஐஸ்கிரீம் கடையை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. கோலா ஐஸ், ஐஸ் கட்டிகளை அப்படி தேங்காய் பூ மாதிரி துருவி அதுல சில கிரீம்களை எல்லாம் ஊத்தி ஒரு கப்பல் அப்படியே கப்புன்னு அமுத்தி ஒரு குச்சியை போட்டு சொல்லி தராங்க பாத்தீங்களா, இதுதான் கோலா ஐஸ். இதெல்லாம் சின்ன வயசுல நான் சாப்பிட்டது, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க அதையும் ஒண்ணு வாங்கி டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல வேலையா இப்பவெல்லாம் இந்த கோலா ஐஸ ஒரு குச்சியில சுருகி ஒரு பேப்பர் கப்ல கொடுக்குறாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அப்படியே அந்த குச்சியை சுருகி கையில எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கி வாய்க்குள்ள கொண்டு போறதுக்குள்ளேயே அது தொப்புன்னு கீழே விழுந்துரும். பாருங்க, கோலா ஐஸ் சாப்பிட்டு நாக்கெல்லாம் கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இப்ப எனக்கு ஒரு கோன் ஐஸ் வாய் கொடுங்கன்னு மறுபடியும் என் பொண்ணு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. கோலா ஐஸ்க்கு அப்புறமா கோன் ஐஸ், கோலா ஐஸ்க்கு அப்புறம் கோன் ஐஸ். அடடே கவிதை, ஐஸ் சாப்பிட்டுட்டே அப்படியே நம்ம பார்வையை வெளியே செலுத்தினா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்ந்த ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்ந்த ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்ந்த ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. தோட்டக்கலைத்துறை சார்பா ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பா ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் சுய உதவி குழுக்களுடைய செயல்களை எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க.
தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். வாவ், பாருங்க ஒரு பங்களா வீடு மாதிரியே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை சிறப்பா ஃப்ரண்ட் எலிவேஷனே பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. அடுத்ததா பள்ளி கல்வித்துறை சார்பா ஒரு அரங்கம், அடுத்ததா போக்குவரத்து துறை சார்பா ஒரு அரங்கம். வாங்க தோட்டக்கலைத்துறை சார்பா அமைச்சிருக்கிற அரங்கத்துக்குள்ள என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். வாவ், இங்க பாருங்க காப்பி கொட்டைகள் எல்லாம் அப்படி ஒன்னுக்கு மேல ஒன்னா ஒட்டி அடுக்கி இரண்டு வரையாடுகள் ஒன்ன ஒண்ணு பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி சூப்பரா ஒரு சிற்பத்தை வடிவமைச்சு வச்சிருக்காங்க. வேற லெவல் போங்க. நான் கூட அங்க நின்று பார்க்கும்போது இது ஏதோ சின்ன சின்ன கற்களை வச்சுதான் இந்த சிற்பத்தை வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது காப்பி கொட்டைங்க. காப்பி கொட்டைகளை எல்லாம் வச்சு சூப்பரா ஒரு சிற்பத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க தோட்டக்கலைத்துறை சார்பா என்னென்ன பழங்கள் பயிர்கள், இந்த பயிர்களை எல்லாம் விளைவிக்கிறதுக்காக வேண்டி விவசாய முறைகள்ல என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம பின்பற்றணும், இது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த அரங்கத்துல அமைச்சிருக்கிறாங்க. மக்களுடைய பார்வைக்கு தெரியக்கூடிய வகையில நிறைய விளக்கப்படங்கள் எல்லாமே அங்க இருக்குது. மண்புழு உரக்கூடாது, சிற்பம் கட்டும் அறை, சின்ன வெங்காயம் பாருங்க, இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் வச்சிருக்காங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது போக்குவரத்து துறை. நிறைய பேருக்கு போக்குவரத்து துறைனா போக்குவரத்து துறையா நெடுஞ்சாலை துறையான்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆர்டிஓ ஆபீஸ் சொன்னானாக்கா டக்குன்னு புரிஞ்சிருக்குமே. ஆர்டிஓ ஆபீஸ் வாங்க, அவங்க சார்பா ஒரு துறை அமைச்சிருக்காங்க, உள்ள போய் பார்க்கலாம். ஒரு கம்ப்யூட்டரோட சேர்ந்த ஒரு ஹேண்டில் பார், அதாவது ஒரு ஆக்டிவா டூ வீலர் மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அந்த சீட்டை உட்காந்துட்டு நம்ம ஒரு ஆக்டிவா டூ வீலரை எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டா எக்ஸலேட்டர் கொடுத்து நம்ம ஹேண்டில் பார் அப்படியே மூவ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சா நமக்கு முன்னாடி இருக்குது பாத்தீங்களா ஒரு கம்ப்யூட்டர் திரை. அந்த திரையில ஒரு ரோடு தெரியுது, நாம எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோங்கிறதையும் அந்த ஸ்பீடா மீட்டர்ல பாத்துக்கலாம். நாம ரோட்ல வண்டியை லெப்ட் திரும்பும் போது ரியலாவே அந்த ரோட்ல திரும்புறோங்கிறத ஸ்கிரீன்ல நம்ம பாக்கலாம். அதுல போயிட்டு இருக்கும் போது நிறைய வாகனங்கள் வருது, குறுக்க முறுக்க நிறைய ரோடுகள் வருது, அதுல சிக்னல் போடும்போது நம்ம கரெக்டா நிறுத்தணும். நமக்கு முன்னாடி போகக்கூடிய வாகனங்களுக்கும் நமக்குமான இடைவெளி எப்படி இருக்கிறத நம்ம ஓட்டும் போதே கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி சாலை விதிகளை நம்ம கரெக்டா பின்பற்றி இந்த வாகனத்தை ஓட்டுறோமா இருப்பதை நிறைய விஷயங்களை லைவா நாம அங்க உட்காந்து ஓட்டியே தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு ட்ரெயிலா உட்காந்து ஓட்டலான்னு உட்கார்ந்தப்போ ஹேண்டில் பார் எங்கேயோ இழுத்துட்டு போகுது, நான் ராங்கான ஒரு சிக்னல்ல போய் நின்று ஆப்போசிட்ல வரக்கூடிய ஒரு பஸ் வந்து என்னோட வாகனத்துக்கு மேல மோதி நான் தெரிச்சு போய் விழுந்துட்டேன், அப்படியேங்க அப்பா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பள்ளி கல்வித்துறை சார்பா அமைச்சிருக்கக்கூடிய அரங்கம். இதைத்தான் சொன்னேன், உங்க வீட்டுல குட்டி பசங்க இருந்தானக்கா இந்த பள்ளி கல்வித்துறை சார்பா அமைச்சிருக்கிற இந்த அரங்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா, ரொம்பவே பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பா அமைச்சிருக்கிறாங்க இந்த அரங்கத்தை. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாவ், இங்க பாருங்க ஒரு அரசு மேல்நிலை பள்ளிய அப்படியே அட்டைகள்ல வெட்டி தத்ரூபமா சின்னதா மினியேச்சரா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ சமீப காலமா ஒரு ஐந்தாம் கிளாஸ் வரையும் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அடிக்கடி கேட்டு ரொம்ப டயர்டாக கூடிய வார்த்தை என்னன்னு தெரியுமா, ப்ராஜெக்ட் ஒர்க். ப்ராஜெக்ட் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அடிக்கடி உங்களுக்கு போன் பண்ணி, என்னங்க இன்னைக்கு நீங்க அந்த போட்டோ வாங்கிட்டு வந்துருங்க, இன்னைக்கு இந்த குச்சியை வாங்கிட்டு வந்துருங்க, அந்த ஸ்டிக்கரை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு விதவிதமா வித்தியாசமா வெட்டி ஒட்டி ஸ்கூல் புக்கில் ஒட்டி போயிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்ல உங்க குழந்தைங்க மார்க் வாங்கிட்டு வர்றதை நீங்க பார்த்துருப்பீங்க, லைவாவே உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஒர்க்குகள் எல்லாம் எப்படி கிரியேட்டிவிட்டியா சூப்பரா செஞ்சிருக்கிறாங்க, பாக்குறதுக்கே நம்ம மனசுக்கு குதூகலத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறது எல்லாமே இந்த அரங்கத்துக்குள்ள நீங்க போனானக்கா தெரிஞ்சுக்கலாம். ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு நம்ம பொருட்கள் வாங்கி கொடுக்கும் போது ஏன் என்னப்பா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு கூட நானே நினைச்சிருக்கிறேன். ஆனா அந்த ஒர்க்கை எல்லாம் இங்க ஒட்டு மொத்தமா குவிச்சு வச்சு மக்களுடைய பார்வைக்கு வச்சிருக்கும் போது அடடா இவ்வளவு கிரியேட்டிவிட்டியா நம்ம தமிழக அரசு துறை சார்ந்த பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சுங்க. ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கலைப்படைப்புகள், கற்பனையான உருவாக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குகள், இந்த ஓவியங்கள், இந்த கைவினை பொருட்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளால் உருவாக்கப்பட்டது. இந்த விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க. நம்ம தமிழக அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவ்வளவு கற்பனை திறன்களா, வாவ் பாருங்க இந்த ஓவியங்கள் எல்லாம் பாருங்க, வாவ் வாவ் சொல்லிக்கிட்டே போகலாம்.
என்ன ஓவர ஆச்சரியத்துல மூழ்குற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? பேசிக்கா நானே ஒரு ஓவியர் தாங்க. அதாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இங்க பாருங்க, அட்டையினாலேயே உருவாக்கப்பட்ட பல அடுக்குமாடி கொண்ட அரசு மேல்நிலைப் பள்ளிய தத்ரூபமா இங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க. வாங்க, இந்த அரங்கத்தை ரொம்பவே சிறப்பா வடிவமைச்சு வச்சிருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையில அங்க இருக்கக்கூடிய குறிப்பேட்டுல எக்ஸலண்ட்னு ஒரு சைனை போட்டுட்டு அப்படியே நாம அடுத்த அரங்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்க கிளம்பலாம். அடுத்ததா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்குள்ள போய் பார்ப்போம் இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, பல்வேறு விதமான அளவீட்டு கருவிகளை எல்லாம் இங்க காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. பழைய ஸ்கேலுக்கு தான், பழைய தராசு. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் தராசா மாறிடுச்சு. மக்களுக்கு பழைய தராசு எப்படி இருக்கும்ன்றத காட்சி பொருள் வச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அரங்கம் ஆவின் நிறுவனம் சார்பா அமைச்சிருக்கக்கூடிய அரங்கத்துக்கு தான். நீங்க பிரைவேட் எக்ஸிபிஷன் போனாதான் அங்க எல்லாமே சாப்பிடுறது காஸ்ட்லி இருக்கும். ஆனா எங்க போனாலும் ஆவின் அங்க வந்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்டா பக்காவான குவாலிட்டியில ரொம்ப கம்மியா வேலை சாப்பிடலாம். நீங்க வேற அரங்கங்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்தோனாக்கா உங்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் விருந்து இருக்கும். ஆனா இந்த ஆவின் நிறுவனம் அமைச்சிருக்கக்கூடிய அரங்கத்துக்கு வந்தானாக்கா உங்களுடைய நாவிற்கும் இனிய விருந்து காத்திருக்கிறது. பிரைவேட் எக்ஸிபிஷன் போயிருந்தா வச்சுக்கோங்க, இந்த பாதாம் பால் ஒன்று 50 ரூபா சொல்லியிருப்பான். ஆனால் பாருங்க, ஆவின் பாலகம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் எக்ஸிபிஷனில் இருந்தாலும் சரி, அது மெயின் ரோட்டில் அரங்கத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி, ஒரே விலை தான். இதுதான் ஒரு அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்து அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பொருட்காட்சிக்கும், தனியார் நிறுவனங்கள் வணிக நோக்கத்தோடு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பொருட்காட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உங்களுக்கு விளங்க செய்யும். வேற லெவலில் இருக்குது. பாதாம் பால் பாருங்க, வெறும் 15 ரூபா தான். அடுத்ததா எக்ஸிபிஷன் சொன்னாலே மக்களுக்கு பொழுதுபோகக்கூடிய, அதாவது சின்ன குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய நிறைய ஊஞ்சல்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க அமைச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே பார்க்கலாம். கட்டணங்கள் கொடுத்து அங்க நீங்க மகிழ்ச்சியா விளையாடலாம். அட இங்க பாருங்கப்பா, என்ன நம்ம வாவுசி மைதானத்தில் இருக்கிற எக்ஸிபிஷன்ல இருக்கிறோமா, இல்ல கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல இருக்கக்கூடிய மணிக்குண்டுக்கு பக்கத்துல நிக்கிறோமான்னு நமக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்க கோயம்புத்தூருடைய பாரம்பரிய அடையாளமாக விளங்கக்கூடிய மணிக்கூண்ட அப்படியே தத்ரூபமா வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்களே, வாவ், வேற லெவல். நாமளும் வருஷா வருஷம் தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்கக்கூடிய இந்த அரசு பொருட்காட்சிக்கு தவறாம வந்துட்டுதான் இருக்கிறோம். ஆனா எப்பவுமே இந்த மணிக்கூண்டு வடிவமைப்ப பார்த்ததே இல்ல, இந்த தடவை தான் புதுசா அமைச்சிருக்கிறாங்க. ஆட இங்க பாருங்க, பொருட்காட்சி மற்றும் திருவிழான்னு சொன்னாலே தவிர்க்கவே முடியாத இந்த பிரம்மாண்டமான ராட்டினம் ஊஞ்சல், இது இல்லனா இந்த பொருட்காட்சிக்கு அர்த்தமே இல்லைங்க. அப்படியே அந்த பக்கமா பார்த்தானாக்கா கொதிக்கிற பெருக்கி அந்த சீன் சட்டியில பாருங்க, எண்ணெயில பக்கோடாவ போட்டு வறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அட அதை பார்த்த உடனே நமக்கு நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. சாயங்காலம் ஒரு 5-6 மணி டைம்ல நல்ல தென்மேற்கு பருவக்காற்று அப்படியே அந்த பக்கமா வீசி சும்மா குழு குழு குழுகுன்னு இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டுக்கு இப்படி சூடான பக்கடாவை வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியே அந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டு திரும்பி பார்த்தா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பா ஒரு அரங்கம் அமைச்சிருக்கிறாங்க. அட இங்க பாருங்க,
உண்மையாலுமே ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை இங்க எக்ஸிபிஷனுக்குள்ள கட்டி வச்சுட்டாங்களோன்னு நம்மளே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா பிரம்மாண்டமா இந்த அரங்கத்தை அமைச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, மலைக்கு மேல இருந்து வரக்கூடிய ஒரு அருவிய அப்படியே தத்ரூபமா மினியேச்சரா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா நாங்க பார்க்கும்போது இதுல நீர் எதுவும் வரல, இதை ஒரு மோட்டர் செட் பண்ணி அப்படியே நீர் எல்லாம் வர வச்சானாக்கா சூப்பரா இருக்கும்ல. அப்படியே அங்கிருந்து வெளியே வந்து நம்ம ஒரு பார்வையை விட்டானாக்கா அடேங்கப்பா இன்னும் பாருங்க, எக்கச்சக்கமான துறைகள் சார்ந்த நிறைய அரங்கங்கள் அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா இத்தனை துறைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நமக்கே ஆச்சரியமா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்த அரங்கங்கள் பிரம்மாண்டமா இருக்கு. ஒவ்வொரு அரங்கத்துக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிறைய தகவல்களை மக்களுக்காக வேண்டி காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எவ்வா இது எல்லாம் ஃபுல்லா வீடியோ எடுத்து போடணும்னாக்கா இந்த வீடியோவோட லென்த்தே ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிரும் போல இருக்கு. வாங்க தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இங்கதான் கோவை மாநகர்ல ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் வரை செயல்படுத்தக்கூடிய இந்த பெரிய பாலத்துடைய வடிவமைப்பை அப்படியே மினியேச்சரா வச்சிருக்கிறாங்க. மேம்பால வேலைகளுடைய ஆரம்பம் எங்க, முடிவு எங்க, எங்கெங்கெல்லாம் இறங்குது ஏறுது, எங்கெல்லாம் இணைப்பு சாலைகள் கிளை சாலைகள் வருதுன்னு மக்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதையெல்லாம் டீட்டெயிலா மக்கள் தெரிஞ்சுக்க கூடிய வகையில சூப்பரா மினியேச்சரா இந்த பாலத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா அவினாசி ரோட்ல வஉசி பூங்காவுக்கு முன்னாடி இருந்து ஏர்போர்ட் வரைக்குமா பாலம் கட்டிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அந்த பாலம் போகக்கூடிய வழியில எங்க எல்லாமே கிளைச்சாலைகள் வருது, இணைப்பு சாலைகள் வருதுங்கிறத பத்தி எல்லாம் ரொம்பவே டீட்டெயிலா போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாலம் அப்படியே மினியேச்சரா செஞ்சு வச்சிருக்க கூடிய இந்த வடிவமைப்புக்குள்ள பாலத்தை மட்டும் அவங்க தத்ரூபமா செஞ்சு வைக்கல, அந்த ரோடு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அதாவது பிரத்யேகமான புகழ்பெற்ற வணிக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், ஏர்போர்ட், இது எல்லாத்தையுமே தத்ரூபமா அமைச்சிருக்கிறாங்க. அதை மினியேச்சரா பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது. பாத்தீங்களா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வர்ற இடத்துல கரெக்டா பாலம் டவுன் ஆகுது, அத சிம்பாலிக்கா ஒரு ஏரோப்ளைன் வச்சு சூப்பரா நிறுத்திருக்காங்க பாருங்க. அட இங்க பாருங்க, பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி துறை சார்பா அமைக்கப்பட்ட அரங்கத்துக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா கழிவுகள்ல இருந்து உருவாக்கப்பட்ட கலைப்பொருட்களை காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருந்து உருவாகக்கூடிய குப்பைகள் இருக்கு பாத்தீங்களா, பிளாஸ்டிக், அட்டைகள், அதே மாதிரி கண்ணாடி பொருட்கள், இன்னும் நிறைய வேஸ்ட் குப்பை பொருட்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குப்பை பொருட்களை எல்லாம் எடுத்து தத்ரூபமா ஒரு கலைமான இங்க வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மானுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான யானையையும் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா நொய்யல்லாறு பாசன அமைப்பை தத்ரூபமா விவரிக்கக்கூடிய அப்படியே மினியேச்சர் பாருங்க. அடுத்ததா பரம்பிக்குளம் ஆளியாறு திட்ட அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கறத தத்ரூபமா விளக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் அமைப்பு பாருங்க. நீர்வழிச்சாலைகள் எல்லாம் எப்படி எல்லாம் போகுது, எந்தெந்த நிலப்பரப்புகள் எல்லாம் பயனடையுது அப்படிங்கறத தத்ரூபமா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா பவானி ஆறு பாசன அமைப்பையும் தத்ரூபமா விளக்கக்கூடிய ஒரு செட்டப் பாருங்க. இந்த ஆற்று வழிப்பாதையில் பயணிக்கக்கூடிய நிலப்பரப்புகள், கேரளா, தமிழ்நாடு இதுல எப்படி எல்லாம் பாசன அமைப்புகளா பயன்படுத்துங்கிறத பத்தியும் டீட்டெயிலா இங்க மினியேச்சரா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. வாவ், அடுத்ததா வனத்துறை. என்னங்க ஏகப்பட்ட துறை வந்துகிட்டே இருக்கு. அரங்கத்தோட முகப்பே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு காட்டு யானைகள் கூட்டம் தான் நம்மளை வரவேற்குது. இந்த அரங்கத்துக்குள்ள போனா அடேங்கப்பா இங்க பாருங்க, ஒரு மிரட்டலான புலி பாத்தீங்களா, பற்களை எல்லாம் காட்டிக்கிட்டு நம்மளை அப்படியே உருங்குற மாதிரி பாக்குது. இதை நீங்க குழந்தைகளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே குசி ஆயிடுவாங்க, என்னப்பா இது இவ்வளவு பெருசா இருக்குமா புலின்னு ஆச்சரியப்படுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா வனத்துறையினர் பயன்படுத்தக்கூடிய சில உபகரணங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, வனத்துறை சார்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அங்க காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அட இங்க பாருங்க, ஒரு காட்டெருமையோட மண்டையோட அப்படியே காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொன்னாலே என்ன, யானைகள் தானே. இந்த அரங்கத்துக்குள்ள போனானாக்க ஏதோ யானைகள் முகாமுக்கு வந்தது மாதிரி எக்கச்சக்கமான யானைகள் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை இங்க காட்சி பொருளாக்கி வச்சிருக்கிறாங்க. கடைசியா நாம வந்திருக்கக்கூடிய இடம் அண்ணா கலையரங்கம். எல்லா அரசு பொருட்காட்சியிலையும் இறுதி பகுதியா இந்த இடம் தான் இருக்கும். இது ஒரு 8 மணி அளவுல இந்த அரங்கத்துல நாடகங்கள் மற்றும் நிறைய காமெடி நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்களை கவரக்கூடிய வகையில நிறைய கலைஞர்கள் வந்து இடம்பெறக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சிகளை நிகழ்த்துவாங்க. இந்த வீடியோவில் இன்னும் நிறைய அரங்கங்களை நாம பார்க்கற, ஏன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணானாக்கா இந்த வீடியோ ரொம்பவே லென்த் ஆயிடும். இன்னும் எக்கச்சக்கமா நிறைய துறைகள் சார்ந்த பிரம்மாண்டமான அரங்கங்கள் எல்லாம் நிறைய அமைச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு 15 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தானக்கா 2-3 மணி நேரங்களுக்கு இந்த ஒவ்வொரு அரங்கமா போய் போய் பார்த்துட்டு வர்றதுக்கே நேரம் சரியா இருக்கும், டைம் வேஸ்டே ஆகாதுங்க. அதனால கோயம்புத்தூர்ல அமைச்சிருக்கக்கூடிய இந்த அரசு பொருட்காட்சி நீங்க உங்க குழந்தைகளோட குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காம போய் பாருங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன்.
இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோயம்புத்தூர் சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.